ஸ்கூலில் வேற டீமா சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணணும் அஞ்சலி சாரி ஐஸ் குச்சி பேப்பர் கப்லாம் எடுத்துட்டு வச்சோம்னா இன்னும் நம்ம மட்டும் எடுத்து வச்சாச்சு ஆனால் இல்லாமல் தான் ஒட்ட போகிறோன்னே தெரியல நல்ல கம கமன் மணக்குது புட்டு புட்டு ஐசாக்கு தான் ரொம்ப பிடிக்கும் சரி ஒரு தட்டில் போட்டுட்டு கொண்டு போய் கொடுப்போம் ஏன்னா ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அது பண்ண போறோம்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறா அவளுக்கு இதை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் ஸ்நாக்ஸ் மாதிரி திங்கிட்டு ஐசா இந்தா உனக்கு பிடிக்கும்ல புட்டுண்டா அதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு ஐ புட்டாமா தேங்காலாம் போட்டுருக்கியோ செம டேஸ்டா இருக்கு புட்டு சாப்பிட்டா எவ்வளவு நாள் ஆச்சுமா இன்னைக்கு தான் நீ செஞ்சு தெரிய ரொம்ப நாள் கழிச்சு ம் ம் சூப்பரா இருக்குமா செம டேஸ்டா இருக்குமா ஹே ஆயிஷா நீ சொன்ன மாதிரியே ப்ராஜெக்ட்டுக்கு ஐ ஸ்டிக் வாங்கிட்டு வந்துட்டேன் அஞ்சலியும் பேப்பர் கப் வாங்கிட்டு இப்போ பின்னாடியே வந்துட்டு இருந்தா இப்போ வந்துருவா நம்ம ப்ராஜெக்ட் பையன் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆமாம் ஈஷா நானும் பேப்பர் கப் வாங்கிட்டு வந்துட்டேன் வா மிஸ் சொன்ன மாதிரியே அந்த ப்ராஜெக்ட்டை இப்போவே பண்ணி முடிச்சிடலாம் நாளைக்கு சப்மிட் பண்ணி ஆகணும் சரி அஞ்சலி பண்ணிடலாம் ஆனால் கிட்டே குளூகன் இல்லையே ஏற்கனவே இருந்த குளூகன் வேற வெடிச்சிருச்சு ஹீட்டு ஓவர் ஆகி ஆனால் இப்போ க்ளூகன் இருந்தால் தான் ஒட்ட மா எனக்கு ஒரு குளூகன் வாங்கிட்டாமா இப்போ அந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு குளூகன் இல்லாமல் இது ஒட்ட முடியாதுமா ஏற்கனவே வாங்கி கொடுத்த குளூகனும் உடச்சி போட்டியோ உனக்கு தான் குளூக்கனே வாங்கி தரக்கூடாது வாங்கி தரது எல்லாம் உடச்சி போடுறா இப்போ வேற ப்ராஜெக்ட் செய்யணும்னு சொல்லிட்டு அம்மா அது வாங்கி ரொம்ப நாளாக ஆச்சுமா அது ஓவர் ஹீட் ஆகாம வெடிச்சு இப்போ குடிக்கிற வாங்கிக்கமா நானும் வரேன் கடைக்கு வாமா போவோம் என்னது கடைக்கு வரியா கடைக்கெல்லாம் வரேன் நான் நான் இப்போ காய்கறி வாங்க கடைக்கு தான் போகிறேன் அப்படியே பக்கத்து ஃபேன்ஸு கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ வந்தால் அது வேணும் இது வேணும்னு சும்மா கேட்டுக்கிட்டே நிற்பா உனக்கு என்ன குளூக்கன் மட்டும்தானே வேணும் நானே வா வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன் உனக்கு சரியா போயில நீங்களும் புட்டு எடுத்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டே இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் சாரித்தஞ்சுலிங்கன்னா சம்மர் டெஸ்டாக இருந்துச்சு புட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு அம்மா செஞ்சு குடிச்சிச்சு நீங்களும் சாப்பிடுங்க சரி நான் அதுக்குள்ளேயே இந்த பேப்பர் கப்பெலாம் எடுத்து பார்த்துட்டு கரெக்டாக ஒட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐஸ் குச்சை வந்துட்டு கட் பண்ணி வச்சிருவோம் எங்கள் அம்மா வரதுக்கு அதுக்கும் கரெக்டாக ஒட்டி வச்சுடலாம் கரெக்டாக இந்த பேப்பர் கப் அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருவோம் ஆமாம் ஐஷா அதே மாதிரி கட் பண்ணி வை இதை மேலே ஒட்டிட்டு அதுக்குள்ளே தானே நம்ம டெக்கரேஷன் பண்ணனும் அப்புறம் கிளிட்டர்லாம் எடுத்து இதுக்கு மேலே மேலே அப்படியே ஒட்டு ஒட்டினோன்னா நல்லாயிருக்கும் கலர் கலர் கிளிட்டரை ஒவ்வொரு ஐஸ்டிக்லையும் வச்சு வச்சு ஒட்டுவோம் சரியா சரி ஓகே சரதி நானும் அந்த மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கேன் அந்த மாதிரியே பண்ணுவோம் ஐஷிகா எல்லாரும் ப்ராஜெக்ட் பண்றீங்களா நான் புதுசா ஸ்லைம் வாங்கி இருந்தேன் அதுக்கு தான் விளையாடலாம்னு எடுத்து வந்தேன் லிஸ்ட் ப்ராஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க நாளைக்கு சப்மிட் பண்ணி ஆகணும் அதனால நாங்கள் செஞ்சு குடிச்சிட்டு வர்றோம் நீ வேணா விளையாடு ஓகேவா சோட்டு வேணால் எங்கள் டீமில் போட்டிருக்காளே சோ ஏன்டா உள்ள லேட்டாக வரா ஃபஸ்ட்டே வந்திருக்கலாம்ல சரி சரி எங்கள் அம்மா குளூகன் வாங்க போயிடுச்சே சேக்கரை வந்தோடனே மெல்ல ஒன்னாக சேர்ந்து பண்ணிடுவேன் ஓகேவா ஹே ஆயிஷா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு எது செஞ்சாலும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அதுதான் பிடிக்கும் நான் மிளா கூப்பிட்டாலுன்னு தான் வந்தேன் டே சோட்டு எதை பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காதே ஒழுங்கா மிஸ் கொடுத்த ப்ராஜெக்ட்டை டீமை சேர்ந்து பண்ணி முடிக்கலாம் ஆய் சேக்கா இந்த டைம் மட்டும் எடுக்க வைக்கிறேன் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருங்க எனக்கு தோன்றப்ப நான் விளாட்றேன் கொஞ்ச நேரம் நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ட பார்த்துட்டு இருக்கேன் ஐசா நிலாவும் சொட்டு வந்திருக்காங்களோ சரி சரி நீ கேட்ட மாதிரி இந்த க்ளூகன் வாங்கிட்டு வந்துட்டேன்டி என்னடி இம்புட் ரேட்டாக இருக்குது போன தடவை வாங்க மாதிரிச்சு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இந்த தடவை என்னமோ நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்கிறான் அப்படி இப்படின்னு பேசி நூற்றி ரூபான்னு வாங்கிட்டு வந்துருக்குறேன் சரி இதை பாரு எப்படி இருக்குண்டு நல்லா தான் இருந்துச்சு பெருசா இதுக்கு வந்து அந்த ஸ்டிக் இருக்குமாம்ல அதையும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டேன் ஐஸா இரு கரண்ட்டில் கனெக்ட் பண்ணி தரேன் நீங்களே ஒட்டிடுவீங்களில் இது ஈஸி தானே பழகிரி அழகிரிக்கலே இருக்கணுமே அதே மாதிரி ஒட்டுங்க சரியா நான் போட்டு விட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூடாகிடும் அதுக்கப்புறம் ஒட்டிட வேண்டியதான் ஆன்ட்டி இது நாங்களே ஒட்டிடுவோம் ஆன்ட்டி ஈஸி தான் இப்போ ஹீட் ஆகிடுச்சு அப்படியே போட்டு போட்டு ஒட்ட வேண்டியதான் நாங்கள் சேஃபாக தான் ஆன் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதனால் எங்களுக்கு தெரியும் இப்போ இந்த பேப்பர் கப்பில் ஐஸ்டிக்கை சுற்றியுமே ஒட்டிடலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இது மேலே நம்ம வந்துட்டு கம்மை பிளே பண்ணி க்ளிட்டரெலாம் போடலாம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக மாற்றலாம் சரி பிள்ளை விழா நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு தூக்கமா வர மாதிரி இருக்கு நான் பேச்சு அந்த பெட்டில் படுக்கிறேன் அசதியா இருக்கு சரி கொஞ்ச நேரம் படுத்து தூங்கும் அந்த பிள்ளை ப்ராஜெக்ட் செய்யட்டும் ஹே நீங்க எல்லாரும் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது பேசாமல் நான் நிலா எடுத்துட்டு வந்த ஸ்லைம்லயே வச்சு விளையாட போறேன் ஹே நிலா நீ எடுத்துட்டு வந்த ஸ்லைம் வச்சு இப்போ நம்ம விளையாடலாம் ஜாலியா இருக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் பண்ணலாம் ஹே பசங்களா கொஞ்சம் நேரம் இந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்துருங்கப்பா அந்த பக்கமாக இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அப்படிக்கா வைங்க கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்லைமில் விளாடுவோம் விளாண்டதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு மேலே வேணால் ப்ராஜெக்ட் செஞ்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப போரிங்காக இருக்குது எப்போ பாரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு அதனால தான் சொல்கிறேன் சொன்னால் கேளு இந்த பாரு நிலாத்துருந்த ஸ்லைம் எவ்வளோ ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்குது இதை வச்சு விளாடலாம் வாங்க ஆமா நிலா அது விளாட நல்லாதான் இருக்கு ஏ ஆயிஷா இங்க பேரு நிலாவே சொல்ற அந்த ஸ்லைம் நல்லா இருக்குன்னு வா நீயும் விளாடலாம் அந்த கிளிட்டர் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடு அது எல்லாத்தையும் இதுல போட்டு மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஹே ஐஷா பேசாம கொஞ்சம் நேரம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் ஐஷா சரி சரி இப்போ நான் சொன்னாலும் கேட்க போறியே விளாட ஆரம்பிச்சேட் நான் சொன்னதே கேட்க மாட்டேன் சோட்டா அதுக்குள்ளே எடுத்து லிட்டரே போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சரி சரி போடுங்க எப்படிதான் ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளாடுவோம் ஆனால் கொஞ்சம் நேரம் தான்ப்பா கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும் சரி ஆனால் டைம்மே இல்லை நாளைக்கு நம்ம கொடுத்தே ஆகணும் இப்போ சண்டே ஈவினிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மண்டே கொடுக்கணும்னு வச்சுக்க அதனால மிஸ்ஸு நாளைக்கு ஃபுல்லாக எல்லாரையும் கிளாஸ்லேயே உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் அசோகன் பண்ணே முடியல அதுக்கு தான் சொல்றேன் அதுவும் கரெக்ட் தான் ஐஷா நம்ம நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துறலாம் விடு இது முடிஞ்ச உடனே சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா ஹாய் சோட்டேன பண்ண மாதிரி இந்த 글ிட்டர்ஸ் எல்லாமே mix பண்ணனும் இந்த slime அப்படியே glitter slime சிவப்பு கலர் இருக்குනේ அப்புறமா ஒரு pink கலர் dark இது ரெண்டுக்கும் போட்டாச்சு இப்ப நல்லா mix பண்ணலாம் ஐ மெஸ் மெஸ்ன எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஐசாட்டிங்க வாங்க நான் உங்க கைய வச்சு பாருங்க எப்படி இருக்குனே எங்க காட்டு வச்சு பார்க்கற ஐ நிலகுட்டி இது சன்ன மாதிரி சூப்பரா இருக்கு அதுலாம இந்த இது ஒரு மாதிரி இந்த இருக்கு எல்லாம் ஒட்டிக்கிருச்சு சரி ஹேய் போதும் போதும் க்ளிட்டர் மிக்ஸ் பண்ணதெல்லாம் இப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ண போகிறேன் இரு ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைம் எடுத்துக்கலாம் இதுதான் இன் இருக்கிற ஸ்லைம்லேயே நல்லா சூப்பராக நீளமாக இழுத்து விளையாட முடிஞ்சிச்சு இந்த ஸ்லைமையே எடுத்து இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த க்ளூகன் சூடாக இருந்தது பற்றியா அதை மிக்ஸ் பண்ணி பார்த்தா என்ன பேசாமல் எனக்கு தோண்டிட்டே இருந்துச்சுப்பா அது உங்கள் அம்மா வாங்கிட்டு வரும்போதே நான் அதை யோசிச்சுட்டேன் பேசாமல் அந்த சூடாக இருக்கிற க்ளூகனை இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஸ்லைமில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் என்னது சூடா இருக்கிற ग्लू கண்ணா ஜில்லன் இருக்கு ஸ்லைம்ல போட போறியா டேய் சோட்டு சொன்னா கேள அதெல்லாம் வேணாடா அப்புறம் ஏதாவது ஆயிர போது அதுவும் புது ग्लू கண்ண வேற மீனா கிட்ட எங்க அம்மா மறுபடியும் வாங்கி தரது சொல்லிட்டேன் ஹே ஆயிஷா அதெல்லாம் ग्लू எதுக்கு வீணாக போகுது நான் என்ன ग्लू கண்ண ஸ்லைம் குளியா முக்க போறேன் அந்த ग्लू கண்ணல உருகி வர அந்த இத மட்டும் தான போட போறேன் அதனால ஒண்ணு ஆகாது சரி என்னமோ சொல்றானே எனக்கு ग्लू கண்ணக்கு ஏதாவது ஆனச்சனா நீ என்ன வாங்கி தரணும் பாத்துக்க சரி வேணா கொஞ்சோடு போடு ஆயிஷா உங்கள் க்ளூகனுக்கெல்லாம் எதுவும் ஆகாது வெயிட் பண்ணு நல்லா ஹீட்டாக இருக்குது ஏய் செம்மையாக வருது இப்போ போடலாம் இப்போ கொஞ்சம் நிறையவே போடலாம் ஆயிஷா நல்லா சூடாக சூடாக நிறைய போட்டதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போதும்டா போதும்டா நிறைய ஊற்றிட்டாலே ஏற்கனவே ஏதோ புசு புசுன்னு சவுண்ட்லாம் வேறு வருதுடா க்ளூகன் எரிஞ்சு கிரிஞ்சு தொலைஞ்சிட போதுடா சரி போதும் போது சீக்கிரம் ஏடா சொல்கிறதே கேட்க மாட்டான் என் சோட்டு அவன் ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு அதுலேயே தான் குறிய நிற்பான் ஏடுறா முதல்ல சீக்கிரம் என் க்ளூகன் தான் எனக்கு முக்கியம் ஏ ஆயிஷா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க கொஞ்சம் நேரம் வாய வச்சுட்டு சும்மாறாங்க பாரு எதுவுமே ஆகல என்ன பண்ண போறீங்க அதுதான் நான் பண்ண மாட்டேன் இப்போ என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படியே எடுத்தால் அது நல்லாவா இருக்கும் இந்த கிளிட்டர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஸ்லைமு அப்புறம் கிளிட்டரு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்புறமா எடுப்போம் அப்போ தான் ரிசல்ட் நல்லா குண்டக்க மண்டகம் வரும் அப்போ தான் நல்லாவும் இருக்கும் எப்படி இப்போ பாரு எல்லாத்தையும் போட்டுனா இப்போ இதை போட்டு கலக்குவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த சோட்டு பையன் இந்த நினைக்கிறேன் அதே தான் வேலை வேற வேலையே பண்ணி ஹே ஆயிஷா உனக்கு என்ன தெரியும் இங்கே பாரு இதை மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ க்ரன்ச்சி மஞ்சியாக இருக்குது தெரியுமா கான்ஃபர்மென்ஸாக இருக்காங்க க்ளாமோ பேக்ஸு மேகனே பேக்ஸ் க்ளாமோ பேக்ஸு விளையாட்லையும் சுத்தமாக கொஞ்சம் க்ளாமோஸ்ட்டாக பேசு என்ன ஒரே சத்தமா இருக்கு கொஞ்ச நேரம் படுக்க முடியலையிலே இந்த புள்ளைகளோட வச்சுக்கிட்டே அமைதியாக உட்காந்து ப்ராஜெக்டை பண்ணாமல் எதையாவது கத்திக்கிட்டே இருக்கிறது என்ன நடக்குது இங்கே ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னா சொன்னி ஆயிஷா இங்கே என்ன ஸ்லைம் அது இதுன்னு வீடே காடு மாதிரி கிடக்கு யார் இதெல்லாம் எடுத்து இப்படி போட்டது என்ன இது ஸ்லைம் ஸ்லைமுக்குள்ளே என்னத்தையோ கொட்டி வச்சிருக்கியே ஆயுஷாமா வர வந்துட்டாங்க நம்ம போயிடலாம்

என்னது கத்தாதவா குளூகனை வச்சு இதில் ஊற்றிக்கிட்டு கையில் கீழே சுட்டிருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் செய்கிற வேலை வச்சிக்கிட்டே அவ்வளோதான் தான் சொல்லிட்டேன் யார் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது அந்த சோட்டு சொல்கிறான் கீட்டு சொல்கிறான்லாம் சும்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் கூடாது இனிமேல் இந்த குளூகனில் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பார் அடியை போடுறேன் இவருவங்களை சும்மா எடுத்து ஸ்லைமை வெள்ளாண்டமான்னு இருக்காமல் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க பாரு இப்போ குப்பைத்தட்டியில் தான் அள்ளி போடுறேன் இந்த மாதிரிலாம் ஏதாவது செஞ்சு வச்சுக்கோங்க யாரும் இந்த மாதிரிலாம் செஞ்சிடக்கூடாது சரியா சரி எல்லாத்தையும் அள்ளி வைய வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் வேலைய ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும்